இன்றைக்கி நம்ம டி நகர் போத்திஸ் ஹைப்பரில் இருக்க விதவிதமான இட்லி பாத்திரம் தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸில் கூட கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இட்லி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பாத்திரமாக கூட வாங்க வேணாம், இது மாதிரி செப்பரேட்டாக வந்து நம்ம பிளேட் மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ அது எல்லாம் தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ், பேஸ்கெட்ஸ், அது மட்டும் இன்னும் அலுமினியத்தில் உள்ள இன்னும் கிச்சன் வெசல்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உடனே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இட்லி பிளேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய அலுமினியத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாமல் இது மாதிரி நான் ஸ்டிக்கில் கூட கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்லேருந்து 6 லேயர் வரைக்குமே இந்த பிளேட் வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக இட்லி வந்து ஒரே ஷேஃபில் வந்து நம்ம செய்யாமல் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஹார்டின் ஷேப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உள்ள இட்லி பிளேட் எல்லாமே கூட நிறையவே கிடைக்குது. இட்லி பாத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யூஸ்வல் டைப்பில் இல்லாமல் இந்த கடாய் டைப்லலாம் கூட நிறையவே வந்துச்சு. ஸோ ஸ்மால் ஃபேமிலியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து தாராளமாக இந்த மாதிரி இட்லி பாத்திரம்லாம் கூட வாங்கிக்கலாம். ஏஜ்டான பர்சன்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இது மாதிரி குட்டி குட்டியாக உள்ள இந்த இட்லி பாத்திரம்லாம் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நார்மல் சைஸ் இட்லி கூட வச்சுருக்காங்க, மினி இட்லி இருக்க மாதிரி அந்த பிளேட்டில் உள்ள இட்லி பாத்திரம் கூட கிடைக்குது. இந்த இட்லி பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இடியப்ப பிளேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம ஸ்டீம் கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 2 இட்லி பிளேட் கொடுக்குறாங்க. இது கூடவே நான் எனக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து குட்டி குட்டி கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த கிளாஸில் வந்து இட்லி வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அதோட பேர் என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதில் மாவு ஊற்றிட்டு இந்த இட்லி பிளேட் இருக்குல்ல அதில் வச்சு கூட நம்ம ஸ்டீமில் வைக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம செய்யும்போது ரொம்பவே வந்து பார்க்கவும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். டிஃப்ரெண்டான ஷேப்பில் இருக்கிறதுனால ஆக்சுவலி டோக்லா வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் என்ன பேர்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி மினி இட்லி பிளேட்டுமே கூட வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேட்லேருந்து 6 பிளேட் வரைக்குமே இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி என்ன குவான்டிட்டியில் வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம டிஃப்ரெண்ட் லேயரில் வந்து நம்ம இந்த இட்லி பிளேட் வந்து வாங்கிக்கலாம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா கேரியர் டைப்பில் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தனியாக வந்து இதில் வந்து நம்ம இடியப்ப பிளேட் கூட நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி தட்டி இட்லி சொல்லுவாங்களா அது மாதிரி பிளேட்லாம் கூட வாங்கி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதுனால நமக்கு லைஃப் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ உடம்புக்கும் வந்து அன்ஹெல்தியாக இருக்காது.
நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து வடிச்சது மாதிரியே வந்து செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து குக்கரில் தான் வந்து ரைஸ் வைப்பாங்க. பட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த சாப்பிட்ட அந்த ஃபீல் இருக்கவே இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து அந்த வடிச்சிட்டு சாப்பிட்ற அந்த சாதம் தான் வந்து பிடிக்கும். ஸோ நீங்கள் குக்கரில் ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்ட்ராச் மோர் வாங்கி யூஸ் பண்ணலாம். எதனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக எப்போதும் நீங்கள் வந்து எப்படி ரைஸ் வைப்பீங்களோ அதே மாதிரி ரைஸ் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம விசில் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலத்தில் அந்த ஹேண்டில் அதை பிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரைன் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு வடித்த சாதம் மாதிரி நல்லா வந்து ரைஸ் வந்து பொல பொலன்னு இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த பிளாக் மெட்டலில் உள்ள இந்த இட்லி பாத்திரமும் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பெரிய இட்லி பாத்திரம் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்மால் ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு 2-3 பர்சன்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஸ்மால் சைஸில் கூட கிடைக்குது. மேக்ஸிமம் பேர் வந்து இந்த பிளாக் மெட்டலுக்கு வந்து இப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம்லாம் கூட நமக்கு வந்து லைஃப் அண்ட் அதுக்கு நமக்கு வந்து வருஷம் ஆக ஆக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இந்த பிளாக் மெட்டலில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ நல்லா வந்து லைஃபும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்கிறதுனால இப்போ வந்து நிறைய பேர் இந்த பிளாக் மெட்டல் அன்னடேஸ் அதில் தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க.
நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ், கிச்சன் வெசல்ஸ், ஆயில் கண்டெய்னர்ஸ், இன்னும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் போத்தீஸில் உள்ள நிறைய கலெக்ஷன் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே சேர்த்து ஐக்கானில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளியரன்ஸ் சேல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு டைம் செக் பண்ணுங்கள், உங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனுடன் மீனா செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.